இந்த பெரிய கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்க நின்று காட்டுங்க ஐயா, 234 தொகுதியிலையும் நீங்க தனிச்சு நில்லுங்க, நிக்க மாட்டேங்க, பயம் அள்ளு கலருது. பெண்களுக்கு சரிக்கு சமமா இடஒதுக்கீடு கொடுத்து நாங்க களத்துல நிக்கிறோம், ஒத்தையா நிக்கிறோம். கேரளா போனா மலையாளி 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 தம் கட்டி நிக்கிறான், கன்னடா போனா கன்னடன், ஆந்திரா போனா தெலுங்கர். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஏன் ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி பிரித்து பிரித்து வைக்கிறீங்க? ஒட்டு மொத்தத்தில் நீ தமிழன் என்கிற அடையாளத்தை மறந்து இந்த இடத்துல நிற்கிற. நீ தமிழனாக சேர்ந்தா மட்டும்தான் எவனும் ஒன்றை கேள்வி கேட்க மாட்டான். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளுக்கும் கொண்டு போய் சேருமா இல்லையோ? இப்போ இங்கே இருந்து பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாங்கள் சொல்கிறோம், மாற்று கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லா உறவுகளுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். எல்லாருமே எங்களுக்கு உறவுகள் தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொந்தங்களும் எங்களுக்கு உறவுகள் தான். மற்ற கட்சிகள் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாம் தமிழரில் தலைவர் தொண்டர் அடிமட்ட தொண்டர் இப்படின்னு கிடையாதுங்க. எல்லாருமே அண்ணன் தான், எல்லாருமே அப்பா தான், எல்லாருமே அம்மா தான், எல்லாருமே அக்கா தங்கச்சிகள் தான், எல்லாருமே ஒரு குடும்பமாக பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தளம் தான் இங்கே நாம் தமிழர் கட்சிங்கிறது. இந்த கட்சியின் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதையே நான் பெருமையாக நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களுமே தகுதியான திறமையான வேட்பாளர்கள், மற்ற வேட்பாளர்களை தவிர. மற்ற கட்சியில் பார்க்குறீங்கல்ல, கொலை செஞ்சவன் வேட்பாளர், கொள்ளையடித்தவன் வேட்பாளர், கற்பழித்தவன் வேட்பாளர், 234 தொகுதியிலேயும் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத வேட்பாளர்களை நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர். இந்த நாங்கள் சொல்லலைங்க, இந்திய தேர்தல் ஆணையம் பகிரங்க அறிவிப்பு. எந்த குற்ற பின்னணியும் கிடையாது, தேடி பார்த்தா கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி வேட்பாளர்களை, அந்த அளவுக்கு தகுதியான வேட்பாளர்கள். இப்போ அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்து இருக்கும், அரசியல் ஒரு சாக்கடை. ஆமாம், சாக்கடை தான், இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துச்சு. அரசியல் ஊழல், ஆமாம், இவ்வளோ நாள் அதை தான் பண்ணாங்க, நல்லா கொள்ளையடித்தாங்க, எல்லாருக்கும் வரி ஏற்றுறாங்க, வரி ஏற்றம் வரி ஏற்றம் வரி ஏற்றம், மக்கள் பணத்தை சுரண்டுறாங்க. இதுவரைக்கும் நம்ம மக்கள் பார்த்த அரசியல் அதுதான், நாங்களே ஒத்துக்கிறோம், இதுவரைக்கும் இருந்த அரசியல் அதுதான். அதை மாற்றி காட்டுறதுக்கான அடிப்படை அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறது தான் இந்த நாம் தமிழர் கட்சி. எல்லாரும் அரசியல்னு சொல்லி ஒதுங்கிடுறீங்க, எல்லாருமே ஒதுங்கிட்டோன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க தலைமுறை வந்து நடு ரோட்ல நிற்கும். அதை தடுத்து நிறுத்துறது நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய கடமை. அது தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இப்போ சீமான பின்னாடி நிற்கிறோம். இப்போ எல்லா கட்சிகளுக்குமே நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவே நினச்சிக்கோங்க, இல்லை நாங்கள் என்ன தீர்மானமாக சொல்கிறோமா, இது என்ன இந்த பிள்ளை பேசுது அப்படின்றலாம் இல்லை, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியில் 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறோம், எந்த கட்சிகள் கூடயுமே கூட்டணி கிடையாது, 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள்னு பெண்களுக்கு சரிக்கு சமமாக இடஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம், ஒத்தையாக நிற்கிறோம். இதே பெரிய கட்சிகள், பெரிய கட்சிகள் இவங்க என்ன, சின்ன கட்சிகள் இவங்க என்ன, நம்ம சொல்கிறது வளர்ந்துருவாங்களான்னு கேட்டிங்கல்ல, இந்த பெரிய கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். நீங்கள் நின்று காட்டுங்க ஐயா, 234 தொகுதியிலையும் காங்கிரஸ் நீங்கள் தனித்து போட்டிடுங்க, நீங்கள் வந்து 234 வேட்பாளர்களை நிறுத்துங்க, திமுக நீங்கள் நிப்பாட்டுங்க, பெரிய கட்சி அதிக அளவு சப்போர்ட் இருக்குது, நீங்கள் நிப்பாட்டுங்க, கம்யூனிஸ்ட் உயர்ந்த தத்துவம், உங்கள் தத்துவங்களை நாங்கள் மதிக்கிறோம், ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறோம், நல்லா மதிக்கிறோம், உயர்ந்த தத்துவம். நீங்கள் தனிச்சு நில்லுங்க, நிற்க மாட்டேங்க, பயம் அள்ளு கலருது. நின்னா தோத்துருவோம், ஓப்பனாகவே அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, நம்ம நின்னா எப்படியும் தோத்துருவோம். நீங்கள் வந்து சின்ன கட்சி சின்ன கட்சின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோசிக்கணும், இந்த சின்ன கட்சியே 234 தொகுதியில் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத வேட்பாளர்களை இறக்கி நிறுத்தியிருக்காங்களே, நமக்கு தான் அதுக்கு வக்கில்லையே, நம்ம என்ன அவங்கள சின்ன கட்சின்னு சொல்கிறது. முதல்ல நின்று ஜெயிச்சு காட்டணும். சரி, அதுதான் உங்களால் முடியல, பெண்களுக்கு சம உரிமை கொடுங்க. எங்கள் உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, உங்கள் தாயும் பெண் தான், மனைவியும் பெண் தான், பெண் குழந்தைகளும் இருக்குது, சகோதரர்களும் இருக்காங்க, சகோதரிகளும் இருக்காங்க, பெண்கள் உங்கள் வீட்லேயே இருக்கிறாங்க. உங்கள் வீட்டு பொண்ணுக்கே உங்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்க முடியல, 30-33 இழுபறியில் இருக்குது. எங்கள் ஆனால் வச்சா வரல, 50%, நீ என்ன சொல்கிறது, 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு சரிக்கு சமமாக, ஒரே காலத்தில் நாங்கள் நிற்கிறோம், உங்கள் கட்சியில் நீங்கள் கொடுங்க. அப்போ நீங்கள் பெண்களை எந்த மாதிரியான கட்டமைப்பில் வச்சுருக்கீங்க? இன்றைக்கி மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய அவல நிலை இதுதான், பெண்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. நாம் தமிழர் ஆட்சியில் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், மக்களுக்கான ஆட்சியை, மக்களுக்கான அடிப்படை அரசியல் மாற்றத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இதுவரைக்கும் அரசியல் கட்சிகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒப்பிட்டு நீங்களே பாருங்கள், பொதுமக்களுக்காக சொல்கிறேன். மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், தேர்தல் அறிவிக்கை தேர்தல் அறிவிக்கைன்னு கொடுக்குறாங்கல்ல,
எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையை நம்ம பார்க்குறோம், எந்த மாதிரியான கொள்கைகள் வச்சுருக்காங்க. மூணு கட்சி கூட்டணி கட்சி, ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறான், இன்னொருத்தன் எதிர்க்கிறான், இவங்க எல்லாருமே கூட்டணியில் இருக்கீங்க. நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா யார் சொல்கிறத பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கிடையாது, ஒரு சரியான கோட்பாடு கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது. இப்போ மூணு கட்சி சேர்ந்து நிற்கிறீங்க, பொதுவான ஒரு கொள்கை, நாங்கள் வந்தால் மூணு கட்சியை சேர்ந்துருக்கோம், நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம்னா இதை நாங்கள் பண்ண போகிறோம்னு நீங்கள் ஒரு கொள்கையை வெளிவிடலாம். திமுக ஏழு பேர் விடுதலையை ஆதரிக்குது, காங்கிரஸ் எதிர்க்குது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் சொல்கிறத கேட்பீங்களா, திமுக சொல்கிறத கேட்பீங்களா? இப்படி தான் இன்றைக்கி கட்சிகள் இருக்குது. இப்போ இருக்க அரசியல்வாதிகளுக்கு எங்கே வந்தால் எந்த மண்ணை யாருக்கு எழுதி கொடுக்கலாம், எந்த கார்ப்பரேட்டுக்கு எதை விற்கலாம். கொலபசியில் இருக்கான சொன்ன மாதிரி 10 வருஷம் ஆட்சிக்கு வரலை, நம்பி ஓட்டு போட்டீங்க, மொத்தமாக விற்று முடிச்சுட்டு நம்மளை நடு ரோட்டில் நிறுத்திடுவாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது. ஒரு உதாரணம் தான், ஸ்டெர்லைட்டில் நடந்துச்சுல்ல, 13 பேரை சுட்டு கொன்னாங்கல்ல, நம்ம தமிழ் உறவுகளை நம்ம உறவுகளாலேயே சுட்டு கொன்ன ஒரு அவல நிலை இவங்க ஆட்சியில் தான் நடக்கும், இந்த திராவிட ஆட்சிகளில் தான் நடக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அது. மண்ணுக்காக நீ போராடுறியா, நாளைக்கு நீயும் தீவிரவாதி, உன் குடும்பத்தை அடித்தா நீ ஒருத்தன் வெளியே வருவேன். இந்த ஒரு இடத்துல வருது, இங்கே வந்து அதானி அம்பானிக்கு ஒரு ஃபேக்ட்ரி வரணும்னா சட்டத்தை போட்டுருவான், இங்கே வந்து நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வைக்க போகிறோம், இங்கே இருக்க மக்களை அப்புறப்படுத்தணும். நீங்கள் 50 பேரோ 100 பேரோ கோடிக்கணக்கிலே வந்துடுறோம், நடு ரோட்டில் நிற்பீங்க, சுட்டு கொன்னா நாதி கிடையாது, நீங்களும் நாளைக்கு தீவிரவாத கூட்டம் தான். எல்லாருக்கும் நிலம அதுதான், நாளைக்கு நடக்க போகிறது தான் நாங்கள் இன்றைக்கி விழிப்பாக இருந்து தடுக்கிறோம். நீங்கள் வந்து ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனாங்கிறது இல்லை, இங்கே மொத்தமாகவே மதம் 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 சார்ந்து தான் பிரிஞ்சிருக்கீங்க. எங்கள் பிறக்கும் போதே மதத்தோடு வந்தீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் ஹிந்து மதம்னு இருந்துச்சா? 5 நிலப்பரப்பு தான் இங்கே இருந்துச்சு. குறிஞ்சி முள்ளம் மருதம் நெய்தல் பாலைங்கிற 5 நிலப்பரப்பை சேர்ந்த மன்னர்கள் ஆண்ட பூமி இது. ஒருத்தன் வந்தால் ஹிந்துவாக மாற சொல்கிறான், ஆங்கிலேயர் வந்தால் கிறிஸ்டியனாக மாற சொல்லியாச்சு, முஸ்லீம்ஸ் வந்தாங்க முஸ்லீமாக மதம் மாற வச்சாச்சு. ஒவ்வொருத்தங்களும் அதன் அடிப்படையில் தான் இப்போ பிரிஞ்சிருக்கோம். ஒட்டு மொத்தத்தில் நீ தமிழன் என்கிற அடையாளத்தை மறந்து இந்த இடத்துல நிற்கிற, நீ தமிழனாக சேர்ந்தால் மட்டும்தான் எவனும் ஒன்றை கேள்வி கேட்க மாட்டான். கேரளா போனால் மலையாளி 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 தம் கட்டி நிற்கிறான், கன்னடா போனால் கன்னடன், ஆந்திரா போனால் தெலுங்கர். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஏன் ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி பிரித்து பிரித்து வைக்கிறீங்க? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு ஜாதி மதம் எதுவுமே வேண்டாம், நாங்கள் எல்லாருமே உறவுகளை பயணிக்கிறோம். நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த இலவசங்களை தராதிங்க, எங்களுக்கு இலவசங்கள் எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல 1000 ரூபா தரேன், 1500 ரூபா தரேன், நீ 1000 ரூபா 1500 ரூபா தர்ற, எங்கள் வீட்டில் உள்ளவே மொத்தமாக கொண்டு போய் 6000 ரூபான்னு ஒரு மாதத்துக்கு 200 நாளுக்கு 200 ரூபா கணக்கு போட்டால் கூட 6000 ரூபா மதுக்கடையில் கொண்டு போய் செலவழிக்கிறான். இதான் இன்றைக்கி நடக்குது. தெளிவாக நீங்கள் யோசிங்க, இலவசங்கள் பார்த்து ஓட்டு போட போகிறீங்களா, ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போட போகிறீங்களா? எந்த குற்ற பின்னணியும் இல்லாத மக்களுக்காக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் ஓட்டு போட போகிறீங்களா? முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசியலை மட்டும்தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம். எல்லாருமே அடிமட்ட குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்து மக்களோட பயணித்தவங்க, அது சார்ந்து தான் நாங்கள் இருக்கிறோம். யோசித்து இந்த தேர்தலில் தெளிவான ஒரு முடிவெடுங்க. மக்களுக்கான அரசியல், எளிய மக்களுக்கான அரசியல், இனிமேயும் ஜாதி மதத்தை பார்த்து ஓட்டு போடுறதை நிறுத்துங்க தயவு பண்ணி. இலவசங்களை பார்க்காதீங்க, நமக்கு கல்வி மருத்துவம் தான் தேவை, அதை நாங்கள் நாம் தமிழர் ஆட்சியில் கொடுப்போம். யோசிச்சு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்துக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.